அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வஹாப் கிச்சனில் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ரெண்டு வெரைட்டியான பஜ்ஜி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பஜ்ஜி நல்லா முறுமுறுன்ட்டு நல்லா புசு புசுன்னு வரணும்னா நான் சொல்கிற இந்த ரெண்டு பொருள் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பஜ்ஜி இதே மாதிரியே வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுலில் வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு கப்பு வந்து சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை சேர்க்க போகிறேன். சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸோடு நான் சொல்கிற இந்த ரெண்டு பொருள் சேர்த்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நல்ல முறுமுறுன்னு கிடைக்கும், எண்ணெயும் இழுக்காது. இப்போ இந்த ஒரு கப்பு மாவுக்கு 2 ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு கூட நல்ல முறுமுறுப்புக்காக 1 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து இடியாப்பத்துக்கெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த அரிசி மாவு தான். 1 ஸ்பூன் அரிசி மாவு, இது கூட 1/4 ஸ்பூன் வந்துட்டு ஓமம் சேர்க்க போகிறேன். ஓமம் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையும் இருக்கும், கடலை மாவுங்கிறதுனால வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓமம் உங்ககிட்ட இல்லைன்னா கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ தேவையான அளவு வந்து உப்பு, 1/4 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிடலாம். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுருங்க. பாருங்கள், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பஜ்ஜிக்கு தேவையான வாழைக்காயை சீவிடலாம். நான் இன்றைக்கி 1 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 நடுவில் கட் பண்ணிவிட்டு இந்த கணத்துக்கு சீவி வச்சுருக்கேன். ரொம்ப கனமாக போடாதீங்க, ரொம்ப மெலிசாவும் சேர்க்காதீங்க, இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். அது கூட ப்ரெட் பஜ்ஜியும் சேர்க்கலான்ட்டு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம பஜ்ஜி பொரிச்சிடலாம். நம்ம ஒரே மாதிரி வாழைக்காவே எப்பயுமே செய்யாமல் இந்த மாதிரி ப்ரெட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கும் நிறைய வெரைட்டியாக கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் சீவி வச்சுருக்க அந்த வாழைக்காயை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. முக்கிட்டு ரொம்ப வலிச்சு விடக்கூடாது, அப்போ மாவு அதில் ஒட்டாது. இப்போ நல்லா காஞ்சிருக்க எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சேருங்க, அப்போ தான் நல்லா பொங்கி வரும். எண்ணெயில் சேர்த்த பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு பக்கம் நல்லா புசு புசுன்னு பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் கலர் மாறினதுமே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்மளோட பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள். இப்போ நம்மளோட பஜ்ஜி நல்லா கலர் மாறி நல்லா வந்து மொறுமொறுன்னு வந்துருச்சு. இதை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. அரிசி மாவு சேர்த்துருக்கனால உங்களுக்கு எண்ணெயும் ரொம்ப இழுக்காது, நல்ல மொறுமொறுப்போடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டையும் இந்த மாவில் முக்கி பொரித்து எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எல்லாத்தையும் இந்த மாதிரியே பொரிச்சு எடுத்துருவோம். நம்ம இந்த மாவில் ஓமம்லாம் சேர்த்துருக்கறனால ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக பசங்களுக்கு கொடுக்கும்போது ஓமம் இல்லைன்னா பெருங்காயம் இந்த ஏதாவது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ சுவையான ப்ரெட் பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு, வாழைக்காய் பஜ்ஜியும் ரெடியாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக ஈவினிங்கில் பசங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிறச்ச இந்த மாதிரி குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவும் அவங்களுக்கு பிடிக்கும். இது கூட நல்ல ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்தோம்னா டேஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோட உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.